சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இதே நிலை குடித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சி வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு போதை வழக்கம் என்பது தமிழ்நாட்டில் போதை வஸ்துக்களின் புழக்கம் என்பது கடலை போல பெருகிவிருக்கு. ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பாட்டில் அவங்க குடும்பமும் அவரும் அவரை சேர்ந்த ஒரு சிலரும் நன்றாக இருந்தால் போதுன்னு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ரவுடிசம், தீய சக்திகளின் செயல்பாடுகள், தீவிரவாதம் இதெல்லாம் தலையெடுக்குங்கிறது தெரியும். மக்கள் எதற்காக இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று வருந்துகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது இன்னொரு கட்சியை பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். ஏற்கனவே அவர்கள் இருவரும் யாரால் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டார்களோ 2017 அவர்கள் மனது வைத்தால்தான் மீண்டும் அவர்கள் இருவரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இன்றைய நிலைமை. முதல்வர் அவர்கள் முதுகு வலின்னு சொல்லி வரல, மகன் இன்றைக்கு வர்றாரு. அதாவது ஆட்சியர் கலெக்டர் கூட்டத்தில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் கொடி வைக்கக்கூடாது, பேனர் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்தாங்க. ஆனால் ஆளுங்கட்சி இதை போன்ற அராஜகம் இங்கே ஈடுபட்டிருக்கிறது. இதே தான் 4.5 வருஷம் பழனிசாமி ஆட்சியில் நடந்துச்சு. அதெல்லாம் பொதுமக்களே இன்றைக்கி கிழிச்சிருந்தப்போ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பல தீபாவளி நேரத்தில் கேஸ் போட்டு பல பேரை கைது செய்தார்கள். அதே பழனிசாமி ஆட்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, ஒன்று பேர் தான் வேறுபாடு இருக்குது. இது விடியல் ஆட்சியெலாம் கிடையாது. அவரே சொல்கிறாரு, எனக்கு விடிஞ்சால் பயமாக இருக்குதுன்னு சொல்லி முதல்வரே பயப்படுகின்ற அளவு தான் அந்த இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு தருவார்கள் என்று நம்புகிறேன். அதிமுக ஒன்றிணை நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நீங்கள் அதிமுகவை பற்றி கேட்டீங்க, அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 2017 அண்ணன் பன்னீர்செல்வம் பழனிசாமி இணை யார் இணைத்து வைத்தார்களோ அவர்கள் இணைத்தால் தான் அவர்கள் இணைய முடியும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ திமுகவுக்கு கூட்டணி இருக்கிறதால பேசுகிறாங்க. நான் ஆளுநர்னு ஒருத்தர் இல்லைன்னா இவர்களுடைய அராஜகம் இன்னும் அதிகமாயிடும். ஒரு மூக்கடாங்கயிறு மாதிரி இருக்கார் அவர் ஆளுநர். இது ஏதோ நான் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபிக்கு ஆர்வம் சொல்லலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் செயல்பாடுகள், தீவிரவாதத்தின் வளர்ச்சி மீண்டும் தலையெடுத்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த பிஎஃப் ரைடுக்கு முன்னாடி என்ஐஏ ரைடை போய் சொன்னேன், இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள், குறிப்பாக தீவிரவாதத்திற்கு ஆதரவான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் 91 ஜனவரி திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன்.